வணக்க மக்கள், சிந்து வீடியோ இல்லாமல் மயூர் அகாடமி சீசன் 6 எபிசோட் 17 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம எண்டவர் நம்பர் 2 ஹீரோவாக இருக்க போது ஐஸ் பவருக்காக ரே இன்னும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்மைட்டை தோக்கடிக்கணும்னு நம்ம எண்டவரோட ஆசை, அதுக்காக தான் ஐஸ் பவர் அண்ட் ஃபயர் பவர் ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு சக்தியை உருவாக்குறதுக்காக அவர் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் ரேயோட ஃபேமிலி கூட தெரியும். இருந்தாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கனால அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் எண்டவர் அடிக்கிறன்னு ஒத்துக்கிட்டனால ரேயை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப எண்டவரோட ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரே உட்பட டேபி சின்ன பையனா இருக்க போது எண்டவர் எப்பயுமே அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. காரணம், அவனோட நெருப்பு சக்தி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கனால டேபியால ஆல்மைட்டோட ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆக முடியும்னு அவரு நம்பினாரு. ஒரு ஸ்டேஜ்ல டேபியோட உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தி டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போது அவங்களுக்கு விஷயமே புரியுது. டேபியோட நெருப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவனோட உடம்பு அவங்க அம்மாவோட ஜீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டனால ஐஸ் சக்தியை தாங்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நெருப்பு சக்தியை யூஸ் பண்ண போது அவனோட உடம்பு ஏறி ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அவனோட உயிருக்கே ஆபத்து. இதுக்கப்புறம் அவன் சக்தியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டேபி இந்த விஷயத்தை பற்றி அவனோட தங்கச்சிக்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்பா, இப்போலாம் எனக்கு ஒழுங்காகவே ட்ரைனிங் கொடுக்க மாட்டுறாரு, ஆனால் கூட என்னோட சக்தியை யூஸ் பண்ணணும், ஆல்மைட்டை தாண்டணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு. உன்னோட நல்லதுக்காக தான் அப்பா இப்படி சொல்கிறேன்னு அவரோட தங்கச்சி சொல்லி கூட பைபிளை கேட்க மாட்டுறான். ரொம்பவே தீவிரமாக இருக்கான். நெக்ஸ்ட் எண்டவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்னோட பேச்சை டேபி கேட்கவே மாட்டான், நான் இல்லாத நேரத்தில் ட்ரெயின் பண்ணுறேன்னு அவனோட உடம்ப தன்னால் காயமாக்கிக்கிட்டே இருக்கானு. இருந்தாலும் எண்டவர் ரெண்டு சக்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு விடாப்படியே இருந்ததுக்கப்புறம் தான் ஷோட்டோ டோடோரோக்கி பிறந்தான். பிறந்ததுலேருந்தே ஷோட்டோவை சுத்தமாக டேபிக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ எண்டவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உன்னால் ஹீரோ ஆக முடியாது, இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேறு ஏதாவது கரியரை சூஸ் பண்ணு, ஒரு ஸ்கூலில் இருக்க பசங்க கூட ஜாலியாக சேர்ந்து விளாடு. இதை கேட்டதும் டேபி அழுவ ஆரம்பிச்சிட்டான். என் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுமே ஹீரோவாக போகிறதா முடிவெடுத்திருக்காங்க, எப்பயுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு நான் உன்னோட பையனாக இருக்கனால என் மேலே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. என்னோட சக்தியை பற்றி உனக்கு புரிய வைக்கிறேன்னு குழந்தையா இருக்க ஷோட்டோவை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல போட்டு தலை பார்க்குறேன். ஆனால் எண்டவர் கரெக்டான நேரத்தில் தடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பசங்க மூணு பேரும் யாரும் ஷோட்டோ பக்கத்தில் போகவே கூடாது. அவனை பார்க்கறதுக்காக ஆல்ரெடி ஒருத்தவங்களை நான் ரெடி பண்ணிட்டேன். மற்றவங்களை பார்த்துக்கிற பொறுப்பை நான் ஒப்பாடிக்கிறேன். எப்பயுமே என்னால் வீட்டில் இருக்க முடியாது, ஹீரோ டியூட்டி என்ன பார்க்க போகும்போது நீ தான் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோட்டோவை மற்ற மூணு பேருக்கு கூட சேர்ந்து பேசி விளையாட எண்டவர் சுத்தமாக அலோவ் பண்ணவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஷோட்டோவை அவர் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நைட்டு தூங்க போது டேபி ஃபீல் பண்ணி அவனோட தம்பிக்கிட்ட பேசி அழுதுட்டு இருக்கான். நம்ம சக்தி வீக்காக இருக்கனால அப்பா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்தில் ஷோட்டோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கனால அவனை ஒரு ஹீரோவாக்கலான்னு பார்க்குறாரு. அவரோட கோல் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே போடுது, இருந்தால் கூட அவர் பண்ணுறது கொஞ்சம் தப்புன்னு சொல்ல அவனோட தம்பி சரியாக கேட்கவே மாட்டான். எனக்கு தூக்கம் வருது, போய் நம்ம தங்கச்சிக்கிட்ட சொல்லிடான்னு. நெக்ஸ்ட் டேபி மட்டும் தனியாக போய் ஒரு மலையில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இப்போ கிளம்ப போது அவனோட அம்மா தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை, உனக்கு தான் ஆபத்து, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து விளையாடுன்னு. நீ ஆசைப்பட்டதை செய்யாமல் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக கண்டிப்பாக மாறும், நீ அதை புரிஞ்சுப்பனு. இதை கேட்டதும் டேபி செமையாக கடுப்பாயி அவங்க அம்மாவை முறைக்கிறான். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு சுத்தமாக புரியாது, காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஃபெயிலியர், எனக்கு அட்வைஸ் பண்ண எந்த விதமான தகுதியும் உனக்கு இல்லை, உன்னோட ஃபேமிலி கடனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக உன்னை வித்துட்டு போயிட்டாங்க, நீ இந்த வீட்டில் வெறும் ஒரு பொருள் மட்டும்தான், நீ இருக்கிற உலகம் வேறு, நான் இருக்கிற உலகம் வேறுன்னு சொல்லி ட்ரைனிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் அம்மா அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணவே இல்லை. டேபி டெய்லி தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் டேபியோட நெருப்பு ப்ளூ கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்குள்ளே இருக்க சக்தி அவன் உணர்ந்தான். அதுக்கப்புறம் எண்டவர்கிட்ட திருப்பி வந்து பேசுகிறான். அப்பா, என்னோட நெருப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகிடுச்சு, கண்டிப்பாக வருங்காலத்தில் ஆல்மைட்டை என்னால் பீட் பண்ண முடியும்னு சொல்ல அவனோட உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்து எண்டவர் பயங்கரமாக கடுப்பாய் அவங்க அம்மாவை அடிக்கிறாரு. டேபி எந்த விதமான ட்ரைனிங் எடுக்காமல் உன்னை தான் நான் அவனை பார்த்துக்க சொன்னான், அதே மாரி அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான், அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு. அதுக்கு ரே சொல்கிறாங்க, நான் அந்த பையனை தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, அவ்வளோ சக்தி ஏகிட்ட இப்போ இல்லை. சொல்லப்போனால் என்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லா சக்தியுமே நான் இறந்துட்டேன், எதுவுமே என்னால் இப்போ மாற்ற முடியாது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கூட எண்டவர் ரொம்பவே கோவப்படுறாரு, நீ தான் அந்த பையனை தடுத்து நிறுத்தணும்னு. எண்டவரோட கோபம், டேபியோட கோபம் ரெண்டுத்தையும் ரேயால் சுத்தமாக பொறுத்துக்கவே முடியலை. என்னால் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகி கடைசியாக ஷோட்டோவோட மூஞ்சில் சுடுத்தனை எடுத்து ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரே ட்ரீட்மெண்ட் எடுக்க போதான் காட்டுத்தீயில் டேபி இறந்த விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டாங்க. டேபி எப்பயுமே ஒரு மலையில் ட்ரைனிங் எடுப்பான், அடுத்த வாரம் எண்டவரை அந்த மலைக்கு வர சொல்லியிருக்கான். ஆனால் எண்டவர் அந்த இடத்துக்கு போகல, காரணம் டேபி கிட்டே என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. டேபி அந்த மலையில் இருக்க போது அவங்க அப்பா வராததை நினச்சி, ஆல்சோ அவனோட ஃபேமிலியோட நிலைமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவனோட எமோஷனல் அதிகமாக அவனோட நெருப்பு பவர் தன்னால் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த நெருப்பை சரியான நேரத்தை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அந்த காடே டோட்டலாக எரிஞ்சு போச்சு, டேபி இறந்துட்டான்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க.
இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, எண்டவர் சொல்கிறாரு பேசாமல் நான் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி மாறி இருக்க மாட்டான். அவங்க அம்மா நம்பிக்கை இருக்காமல் டேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு அவன் மாறி இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் அவனோட தம்பி தக்கச்சி ரெண்டு பேருமே டேபியை தனியாக விட்டுட்டாங்க. நம்ம பையன் டேபியை மாறினது ஒன்று உங்களோட தப்பு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட தப்பு தான். இந்த தப்பை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் திருப்பி மாற்றணும். சொல்ல போனால் நம்ம ஃபேமிலியோட ஹீரோ ஷோட்டோ மட்டும்தான். அவனோட வாழ்க்கையில் எல்லாருமே அவனை கஷ்டப்படுத்தி கூட எப்பயுமே மாறாமல் எல்லாருக்காகவும் ஒன்றா போராடிட்டு இருக்கான். இப்போ ஷோட்டோ சொல்கிறான், டேபி தான் அவங்களோட பையனு தெரிஞ்சது, அவனை எகுத்து சண்டை போட முடியாமல் அந்த இடத்துல அப்படியே நின்னீங்க, இதுக்கப்புறம் உங்களால் சண்டையை போட முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நம்ம டேபிக்காக நீங்கள் திருப்பி சண்டை போட்டு தான் ஆகணும். நம்ம ஒன்று அவனை அழிக்கிறதுக்காக சண்டை போடல, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை காப்பாற்ற போகிறோம். இப்போ ஆக்ஸன் ஜீன்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. டேபியை பற்றி இன்ஃபர்மேஷன் விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. பட் இவங்க பேசிகிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க ஆல்ரெடி. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க அம்மா சாரி கேட்குறாங்க, என்னோட பையன் உங்களை அட்டாக் பண்ணிட்டானு, அதெல்லாம் வீட்டு தள்ளுங்க, அதோட ரொம்பவே முக்கியமான விஷயம்லாம் வெளியில் போயிட்டுருக்கு. ஹீரோஸ் மேலே இருக்க நம்பிக்கை மக்களுக்கு இப்போ சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. ஆல்சோ லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த 132 பேர் இப்போ எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஷிகராக்கி, டேபி, டோகா, ஸ்பின்னர், ஸ்கெப்டிக்கு கூடவே 7 நோமோஸ். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்கும் சுத்தமாக தெரியல. பார்த்ததுக்கு ஜெயிலில் உடச்சி உள்ளே இருக்கிற 10,000 அக்யூஸ்டை வேற வெளியில் விட்டாங்க. நம்ம நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. முக்கியமாக டேபி தான் உங்களோட பையனு தெரிஞ்சது, உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு வேற வெளியில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மக்களுக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் பேசி சமாளித்து வச்சுருக்கோம், ஆனால் கூடிய சீக்கிரம் உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். பிரச்சனையோட நிலைமை ரொம்பவே பெருசாக இருக்கனால ஒர்க் ப்ரெஷரில் தாங்க முடியாமல் நிறைய ஹீரோஸ் தொடர்ந்து ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் வெறும் 2 நாளில் இந்த விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கனால ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ஹீரோஸை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணி அந்த விஷயமா வேற இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்ஸ் அவரோட ஐடியாவை கொடுக்குறாரு, இந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்காகவும் திருப்பி மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரதுக்காகவும் 1, 2, 3 நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம். டேபியோட பிரச்சனையை நம்ம ஒன்றா சேர்ந்து டீல் பண்ணால் மக்களுக்கு கண்டிப்பாக 3 ஹீரோஸ் ஒன்றா சேர்ந்துருக்கனால நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டு எண்டவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஆக்ஸ் 1-for-all பற்றி விசாரிக்கிறான். 1-for-all ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் ஷிகராக்கி வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷிகராக்கி எகுத்து சண்டை போனோம்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க உடனே நம்ம எண்டவருக்கு சண்டை நடக்க போது ஷிகராக்கி டெக்கோ பிடிக்க பார்த்த விஷயம் ஞாபகத்து வருது. டெக்கோக்கு 1-for-all பற்றி தெரிஞ்சிருக்கு, அவனை போய் விசாரிங்கன்னு சொல்ல உடனடியே ஆக்ஸ் அண்ட் ஜேன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டெக்கோவை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரமாக பார்த்து பக்கியை பைய போல வேற ஓவராக சண்டை போட்டுட்டு இருக்கான். மயக்கமாக இருக்கிற டெக்கோவை மீட் பண்ணியே ஆகணும்னு, ஆனால் அவனை பிடிச்சி அவனோட ரூமுக்கே திருப்பி கொண்டு போகிறாங்க. இப்போ டெக்கோவை பார்க்குறதுக்காக ஆக்ஸ் போகிறாரு, ஆனால் ஈடாத்த அடுத்து நிறுத்துகிறான். ஆல் மைட் வந்து டெக்கு கூட தான் இருக்கிறாரு, உள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு யாருமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் ஆக்ஸோட டவுட் ரொம்பவே அதிகமாகுது. ஆல் மைட் வர நம்ம மிடோரியா கூட இருக்கிறாரு, பார்த்ததுக்கு ஷிகராக்கி ஆல் ஃபார் ஒன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகுது. நம்ம டெக்கு இப்போ மைக்கத்தில் இருக்கான், கூடவே ஆல் மைட் இருக்காரு. ஆனால் ஆல் மைட்டால் டெக்குக்குள்ளே இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே உணர முடியுது. 1-for-all சக்தியை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த பவர் வச்சுருந்தா எல்லாருக்கூடையும் அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த டிஸ்கஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்கள், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.